இது கொஞ்சம் பழைய வீடு, நீங்க டான்ஸ் ஆடணுமா? மொத்த துடியும் முடியுதானுங்க, சீட் ஆட முடியல, அதான் டான்ஸ் ஆடுறேன். பழைய வச்சாரு பாஞ்சாலியும் இல்ல, பாஞ்சாலிதான் இருக்கு. ஏய், அது யாருன்னு பாருடா. ஏ, யார் பண்ணி பட்ட பொம்மன் கிஸ்தி கட்ட வந்திருக்கியா? கூட கிஸ்தி வாங்கிட்டு போலாம் வந்திருக்கேன். இந்த நேரத்தில் எங்க வந்த? வீட்டு குடிசைக்கு ஓலை மாத்தணும், ஏதாவது பணம் கூட. உன் வீட்டு குடிசை ஓலை மாத்துறதுக்கு நான் கிடைச்ச என்ன சார்? என் இடத்துல வேற யாராவது வச்சிருந்தா உன்னை வச்சு ஒரு புது வீடே கட்டும். நான் ஓலை மாத்தி தானே பணம் கட்டேன். யார் அவ? போன சமத்துல நான் செஞ்ச பாவண்டா. நான் செய்த புண்ணியம். என்னடா என்ன சார்? அவர்கிட்ட கொண்டு போங்க சார். எவ்வளவு அப்புறம் வேணும்? 100 ரூபாய்ச்சு வேணும். பெரிய குடிசை, நிறைய ஓலை தேவைப்படுது. 100 ரூபாவா? கொடுக்க முடியாதா? நீ சொல்ல கழிச்சு சொல்லு. என்ன படுவா? பிளாக்மெயில் பண்ற எவன்டா? பூஜை வேலையில கரடி. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீக்க போனா தோத்து உறைஞ்சு தொலைஞ்சா. ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம். ராமச்சந்திரமூர்த்தி, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்களே. குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன்.
தான் குளிச்சேன். ஓஹோ, அம்மா நீங்க ஏதோ ஒரு பாத்ரூம்ல குளிச்சிட்டே இருந்தீங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப குளிக்கிறீங்கம்மா. அப்படியே பேசிட்டே இருங்க, அவர் இங்கே இருந்து சென்னனை பார்த்துட்டு பேசிட்டு தான் போவாராம். நான் வெளியே போயிட்டு வரேன். நான் உரம்பிச்ச ஸ்ரீராம். ராத்திரி வேலையில எங்கப்பா? சினிமா கல்யாண ராமன், கமலஹாசன், டபுள் டோர். வர்றேன், சீக்கிரமா வந்து சேரப்பா. ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு, பாவம். என்ன இந்த வேலையில வந்தீங்க? ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன், வர வழியில உங்களை பாக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பார்ட்டி கீர்த்தி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அவங்களுக்கு பழக்கம் உண்டோ? யாருக்கு? ஓஹோ, பார்ட்டியில என் தங்கச்சியை பாத்துட்டீங்களா? மீனாட்சி துரசாமி. அவ ரொம்ப சோசியல், எங்க பார்ட்டின்னு அலைவா. சௌக்கியமா இருக்காளா? நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு வேற எது கான்ட்ராஸ்ட்? அவங்க நீங்க வெளுப்புன்னா அவங்க மானரம், உங்களை விட கொஞ்சம் உயரம் சொன்னார். என்ன தத்துவம் பாத்தியா? அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. அயோக்கியன கூட விட்டுடலாம், முட்டாள நிக்க வச்சு சுடணும். யூ கேன் பி எ சீங் பட் நாட் எ ஃபூல். முருகா, இந்த நாட்டில் இருக்கிற முட்டாளங்களை எல்லாம் நீதான் காப்பாத்தணும். நான் வந்து ரொம்ப நேரமாச்சோ, நீங்க உட்காருங்கம்மா. ராஜா நவரே. அப்பா போயாச்சு, நான் எதிர்பார்க்கவே நீங்க வருவீங்க. என்ன சந்திரன்? ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஆசை. நீ நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கிறேன். வார எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து. மறுக்க கூடாது, கண்டிப்பா வரணும். கூப்பிட்டீங்களா சார்? க்ளோஸ் தி டோர். கம் ஹியர். என்ன சார்? ஸ்கவுண்ட்ரல் என்று சொன்ன வருத்தப்பட மாட்டே. யுவர் பிரதர் இஸ் எ பிளடி ஸ்கவுண்ட்ரல். என்ன சார் ஆச்சு? அனாவசியமா உன்னுடைய மனசை புண்படுத்த எனக்கு இஷ்டம் இல்ல சார். அவன் இப்பதான் உங்க வீட்டுக்கு வரதில்லையே சார். ஆனா என் வாழ்க்கையில கொடுக்க வரானே, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு சாயந்தரம் நீ நானும் உன்னுடைய வீட்டுக்கு போறோம், உங்க அம்மாவை சந்திச்சு சில விஷயங்கள் பேசுறோம். மறுபடியும் அம்மாவா? ஆமா. அப்ப நான் இப்ப போய் தயார் பண்ணணும் சார். அம்மா வீட்டுல இருக்க சொன்னோம், நம்ம வீட்டுக்கு போகும்போது அம்மா ஏதாவது கோயிலுக்கு போயிடக்கூடாது இல்லையா? இருக்கட்டும், வெயிட் பண்ணி பேசுவோம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார்? இப்ப எல்லாம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஆண்டம் இருக்க பக்தியில் அப்படியே லயிச்சு போய் விடிய விடிய கோயிலே இருந்துவாங்க சார். அது பக்தி இல்ல, இந்திரனை போல ஒரு பொறுக்கி பயில பெற்று எடுத்துட்டோமே என்ற அங்கலாய்ப்பு. கோயிலே சத்தியாகிரகம். நம்ம வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுல இல்லைன்னா அது உங்க கஷ்டமோ? எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்போம், அங்க போய் பாப்போம். அது இல்லாம நான் இப்போ போய் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் சார். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? எனக்கு தெரியாதா? நான் வீட்டுக்கு வர்றதுனால டிஃபன் காஃபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், எனக்கு தேவையில்லை. நீ அம்மா மேல வச்சிருக்கிற பக்தியை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். நீயே போய் அம்மா வீட்டுல இருக்க சொல்லு. என்ன விஷயமா பேச வர்றாங்க அம்மா கேட்டாங்கன்னு என்ன சொல்றது? நல்ல விஷயமா தான். இது என்னம்மா? இன்னும் எவ்வளவோ மனசுல இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையனை சார், நான் இங்க இருந்து போற வரைக்கும் நீ பேசப்படா. உங்க பையன் சந்திரங்கிட்ட இருக்கிற லட்சியத்துக்கும் பொறுமைக்கும் கண்ணியத்துக்கும் ஆயிரம் பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. ஆனா என் மகன் சரோஜினிக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ பேசப்படா. உங்க பையன் இந்த யுகத்துல பிறந்தது கலியுகம் செஞ்ச புண்ணியம். இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய நான் அடையிறது நான் செஞ்ச புண்ணியம். நீ பேசப்படாதுப்பா. உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா? என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசினா அவளை சுட்டு பொசுக்கிடுவேன். இந்த காலத்து பொண்ணு காதல் ஏதாவது அவ யாரையாவது காதலிக்கிறதா சொன்னா அவனையும் சுட்டு பொசுக்கிடுவேன். இல்ல, எதுக்கும் பையனோட ஒரு தடவை கலந்து பேசி பத்து மாசம் சுமந்து பெற்றது நீங்க தானே? உட்காருங்க. நீங்க சரின்னா அவன் மறுத்து பேச போறானா? தங்க கம்பி, நீ உட்காரு. வரமா, நீ பேசப்படாதப்பா. அப்ப சந்தன காதலிக்கிறாரு, மகன் இன்னொரு காதலிக்கிறா. நான் செத்த இத பாரு,
உனக்கு எங்கு கேட்டுக்கிறேன், நான் எவ்வளவோ வேஷம் போட்டிருக்கேன், இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியலப்பா, என்ன கொஞ்சம் கழட்டி விட்டுடேன். நீங்க இப்படி சொன்னீங்க, அப்படி வேலை போயிடுமே. உனக்கு வேலை போயிடுங்கிற, எனக்கு உயிரே போயிடாதா? நான் டாக்டர் கிட்ட போய் வீட்டுக்கு போறேன். நீ கொண்டுதான், நீ கொண்டுதான். உங்களுக்கு எந்த அண்ணன் பாக்கணும்? எந்த அண்ணா இருக்கா? ரெண்டு அண்ணன் தான் இருப்பாங்க. சந்திரன் இருக்கானா? இந்திரன் இருப்பானே? என்ன விளையாடுற? நீங்க சந்திரன் கிட்ட தானே பேச போறீங்க? எச்சல் பண்ணாத, கையெடு. சந்திரனை கூப்பிடு. கூப்பிடுறேன். சந்திரனே! என்ன சார் காலங்கத்தல? என் மகன் சரோஜினி கடத்தப்பட்டு இருக்கா. இந்திரன் ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தா? ஒருபதா தூங்கிட்டேன். விடுங்க, எத்தனை மணிக்கு இங்க இருந்து போனா? நான் பூஜை முக்கிய போக முடியாத சார், உரைச்ச காணும். சரி, அப்ப நான் போலீஸ் போறேன். போலீஸ்ல எதுக்கு சார் குட்டையில வெளியப்பட்டுடும்? என்ன குட்டு? என் தம்பியோட தில்லு முதல வெளியப்பட்டுடும். எது தில்லு முதல்ல? சட்டப்படி ஒரு பொண்ணை கடத்துறது குற்றம். சட்டத்துக்கு முன்னால அண்ணன் தம்பி யாரையும் பார்க்கவே கூடாது. சோ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். அப்போ போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார். ஏன் சார்? என் தம்பி பத்தி எனக்கு கவலை இல்ல சார். என்ன தங்கச்சி பத்தி நினைச்சு பாருங்க சார். என்ன ஒரு தங்கச்சி தெரிஞ்ச யோசார கட்டிக்குவா. சரி, உங்க அம்மா கிட்ட பேசலாமா? சரி சார். சார் சார், இது பெரிய பிரச்சனை சார், என்னால சமாளிக்கவே முடியல சார். என்ன சமாளிக்க முடியல? ஒரு பக்கம் கிரிமினல் தம்பி சார், இன்னொரு பக்கம் ஹார்ட் பேஷண்ட் தாய் சார். இவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியல சார். சார், எங்க அம்மா கிட்ட போய் நீங்க இந்த விஷயம் சொன்னீங்கன்னா உங்க பொட்டுன்னு போயிட்டாங்கன்னா அந்த அப்பா உங்க தலையை சார் விடணும். அப்ப என் பொண்ணு என்ன ஆகுது சார்? ரெண்டு மணிங்க டெம்பிடுவா சார். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கன்வின்ஸ் பண்ணி கொண்டு உங்க முதலாளி கிடைக்கிறேன் சார். ரெண்டு மணி நேரத்துல வரலன்னா நான் போலீஸுக்கு போலாம். அந்த சந்திரன சார், ஏன் தரோ பெட்டியோட வேட்டெடுத்து வந்தாலும் இப்பதான் புரியுது சார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு, என்ன அந்த வந்தே மாதிரி ட்ரெஸ்ல இருந்தா எப்படி? உங்களுக்கு இந்த சுதந்திரம் கிடைக்கலையா? நான் இப்ப சரோஜினியை பார்த்துதான் ஆகணும், அதுக்காவது சுதந்திரம் உண்டா? வணக்கங்க. பாருங்க, உங்க அசட்டு பிடிவாதால என் தம்பி ஜெயிலுக்கு போக கூடாது இல்லையா? ஐயோ, வீட்டை சுத்தி காட்டுறது போதுங்க. உங்களை கொண்டு வந்து உங்க வீட்டுல சேர்க்கிறதா உங்க அப்பா கிட்ட நான் வா கொடுத்துட்டேன். அந்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. I don't care. என்னடி திமிரா பேசுற? முளைச்சி மூணு இலை விடல, அதுக்குள்ள உனக்கு காதல? பெரிய லைலாங்கிற நினைப்பா, ஜூலியட்டுங்கிற மெதப்பா? பொண்ணா லட்சணமா இல்லாம என்னடி ஆட்டம் போடுற? அரை டிக்கெட்டு மரியாதையா என் கூட வர்றியா, இல்ல கை கால் கட்டி பாச பண்ணி கொண்டு போட்டா? மரியாதையா பேசுவேன், நான் முதலாளி பொண்ணு. I don't care. Stop it. Yet nonsense. Leave it. அடிச்சு ஓஞ்சிட்டியா? ஆம்பளைடினா அதுவும் மீசை வச்ச ஆம்பளை. அடிச்சாதே கையால் இந்த மீசையடு. உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. என்னது
தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு லா 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 தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு லா 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 லா. ஏய் தோட்டக்காரன். யாரது? உன்னதாயா? தோட்டக்காரன். ஏயா, கையில பைப்பை வச்சு தண்ணி அடிச்சா உடனே தோட்டக்காரனா? என்ன பெரிய செங்கோல? எங்க அவன் முதலாளி? யாரு? ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியா? ஆமா, அந்த கிழவன் தான். கூப்பிடா அந்த கிழவன். கூப்பிடுறேன். ஆமா, உங்க முதலாளி எப்படி? சிறு முஞ்சியா சிரிச்ச முஞ்சியா? அதான் பாக்க போறிய. வேலை கட்ட படம் கொடுப்பாரா இல்ல கஞ்ச புத்தியா? உன்னை பார்த்தா வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே. ஒரு அல்டாஹப்பு பேர் வழியா இருக்கிற நீ? நான் பயப்படணும். வேலை செஞ்சா கூலி கொடுப்பாங்க, அவ்வளவுதானே. ஆனா உங்க முதலாளி பத்தி ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். என்னது? நல்லா சோல் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி? பத்து எப்படி வளர்த்து வச்சிருக்காரு? அது அவர் வளர்க்கல, தானா வளர்ந்தது. நீ இங்கே இரு, நான் உள்ள போய் செய்திய சொல்றேன். ஒரு பெல் சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் உள்ள வந்துடு. சந்திரா, நீ ஆசையா வளர்த்த மீசி அந்த கிழவனாலதான் எடுக்க வேண்டி வந்தது. நீ இப்ப சந்திரன் இல்ல, இந்திர. தைரியமா கிளி, இந்த கிழவனால ஒண்ணு செஞ்சுக்க முடியாது. Now you turn to your right, young man. Sir? Sir? அதிர்ச்சியா இருக்க? சார், நீங்களும் அந்த தூத்த காரணம் ஒரே மாதிரி இருக்கீங்களா சார்? வெட்டி பண்ணுங்க. என்ன பேரதிர்ச்சியா இருக்க? நீ புத்திசாலிதான். தேங்க்யூ சார். நீ என்ன கிழவன்னு சொன்னதுக்கும் தோட்டக்காரன் நினைச்சதுக்கும் உன்னுடைய மனசு மன்னிப்பு கேட்க துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, உட்கார். நோ 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 யுவர் மிஸ்டேக். அரை நிக்கரோட வேர்க்க விரவிற்க தோட்டத்துல ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா தோட்டக்காரன் தான் நினைப்பாங்க. உங்க அந்தஸ்துக்கு நீங்க வேலை செஞ்சிடக்கூடாது, அது உங்க தப்பு. நான் ஏன் சார் மன்னிப்பு கேட்கணும்? உங்க கேளான்னு சொன்னேன், அப்ப மட்டும் இல்ல இப்பவும் சொல்றேன். கேளவன், வாட்? ப்ளீஸ் டேக் எ சீட், ப்ளீஸ் டேக் எ சீட். உண்மைதான சார், இட்ஸ் எ ஃபேக்ட், வி காண்ட் பீ லேட். சாரி, ஐ டூ ஃபிராங்க். மனசுல பட்டத தைரியமா சொல்றேன். இந்த ஒரு குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. சிஸ்டர், உன் பேர் என்ன? இந்திரன். ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷார்ட்டா இந்துன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இந்த இந்து மெயில் தினத்தந்தி அப்படி எல்லாம் கூப்பிட்டா பிடிக்காது. இந்திரன் அப்படின்னு கூப்பிடுறேன். உங்க இஷ்டம். நீ நல்லா பாடுவேன்னு சந்திரன் சொன்னான். என் பொண்ணுக்கு நீ தான் பாட்டு சொல்லித்தர முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். சம்பளம் 200 ரூபாய் தான் கொடுப்பேன், அதுவும் சந்திரன் கிட்ட தான் கொடுப்பேன். இதுதான் என் கண்டிஷன். இதுக்கு கட்டுப்பட்டினா உனக்கு வேலை. இதுதான் முதலாளித்துவம். பாட்டு கத்துத்தர தகுதி உனக்கு இருக்கான்னு சோதனை பண்ணணும். நானும் இது வரைக்கும் ஒரு மாஸ்டர் தான், ஒரு மாணவ டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். முருகா. முருகன் அடிக்கடி ஏன் கூப்பிடுற? இந்த நாட்டை காப்பாத்தா நீயுமா? சார், நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். சிந்து பைரவி ராகத்தை சிவரங்கி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தை அவரோகத்துல புடிச்சு தொழையில ஆதித்தாளம் போட்டா கிடைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா? கரகப்பிரியாவா, சண்முக பிரியாவா, இல்ல ஸ்ரீபிரியாவா? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறேன். உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குப்பா. சாரி, இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்டிருக்க கூடாது. சரோஜினி. ஹாய் டாடி. என் டாக்டர் சரோஜினி, மியூசிக் மாஸ்டர், பேர் இந்திரன். வணக்கம். பிளீஸ் டு மீட் யூ. வாயால வணக்கம் சொன்னா போதும். வணக்கம் சரோ. சரோஜினி. ஓகே, வணக்கம் சரோஜினி. உங்க அப்பா பர்மிஷனோட நான் இன்னில இருந்து என் தொழில் உங்ககிட்ட காட்ட போறேன். புரியாத பல விஷயங்களை புரிய வைக்க போறேன். பாட்லே பாட்லே. ஹா, பாட்லே பாட்லே. சரோஜினி, இசைங்கிறது ஒரு ஆழமான கடல். அதை எல்லாராலையும் அவ்வளவு சுலபமா நீந்த முடியாது. அதுக்கு ஒரு ஞானம் வேணும். ரோட்ல போற பரதேசி கூட ஒரு நாளைக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆயிடலாம், ஆனா எல்லாராலையும் பாடிட முடியாது. பயபக்தியோட கத்துக்கணும். ஓகே, குட். மிஸ்டர் ஸ்ரீராம். யாரது? யாரு? மிஸ்டர் ஸ்ரீராம். நான் தான். உங்களை தான். உங்க ஆசிகளோட நான் இப்போதிருந்த என் கைவரிசையை காட்ட போறேன்.
Please follow me. இதென்ன? யாரது? சின்ன பையனை கூப்பிடாம ஸ்ரீராமன் கூப்பிடுறானே? இந்த நாட்டுல தட்டு தடுமாறி தசமாறி கெட்டு போன கெட்டிக்கார பசங்கள்ல இவனும் ஒருத்தன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கெட்டு போயிருக்கான். இவனை திருத்தறதா இவங்க அண்ணங்கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன். பையன் இப்படி இருக்கான்னு பாத்தியா? மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு பயங்கரமா ஒரு கேள்வியை கேட்டான் மியூசிக்கை பத்தி. ஏன்பா தம்பி, அந்த கேள்வி என்ன? சிந்து பைரவி ராகத்தை ஸ்ரீரஞ்சனியோட கலந்து பத்தானா ராகத்தை அரக்கோணத்துல புடிச்சு ஆதித்தாளத்தை தொடையில போட்டா கிடைக்கிறது கல்யாணியா, காம்போதியா, ஸ்ரீபிரியாவா, பத்மபிரியாவா, சத்யபிரியாவா? அசந்து போயிட்டேன். இத்தனை பிரியா ராகங்கள் இருக்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். சங்கராபுரணம் சங்கர சாஸ்திரி இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? தேவலோகமா, இந்த ரூமுக்குள்ள நுழையும் போது அத்திய சப்த ஸ்வரங்களும் வலிக்கிற மாதிரி ஒரு பிரமை. மியூசிக்னா எனக்கு உயிரே. ஆனா பாருங்க, எங்க அப்பாவுக்கு மியூசிக்னாலே பிடிக்காது. என்ன செய்யறது? சில நேரங்களில் அந்த ஆண்டவன் ரொம்ப ராங்க முடிச்சு போட்டுடுவான். இது எல்லாத்தையும் நீங்க வாசிப்பீங்களா? வாசிக்கணும்னு ஆசைதான், அதனாலதான் வாங்கினேன். ஆனா இப்போதைக்கு அழக தொடச்சு வைக்க மட்டும்தான் தெரியும். கவலைப்படாதீங்க, உங்களை வீணால ஒரு காயத்ரியா, வயலில் ஒரு கன்னியாகுமாரியா, பாடுதல ஒரு எம் எஸ் சுப்பலட்சுமியா, ஆறுதல ஒரு பத்மா சுப்பிரமணியமா நான் தயார் பண்றேன். தேங்க்யூ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா உங்க திறமை எனக்கு தெரியும். ஏன் திறமை உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்டர் காலேஜ் மியூசிக் காம்படிஷன் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்ததே, அப்ப உங்க பாட்டு கேட்டிருக்கேன். இட் வாஸ் சூப்பர். அப்பவே என்ன பாத்திருக்கீங்களா? எஸ், அன்னைக்கு மேடையில பார்த்த அந்த முகத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியல. இந்த முகம்தான், இதே முகம்தான். இந்த முகத்துக்கு இப்படி ஒரு பாராட்டா? அப்ப உங்களுக்கு பெருசா மீசை இருந்தது. எனக்கு எப்பவுமே மீசை கிடையாது. மீசை இருந்தது சிஸ்டர், எனக்கு எப்பவுமே மீசை இருந்தது இல்ல. நோ நோ, அன்னைக்கு மீசை இருந்தது. ஏன் முஞ்சி ஏன் மீசை? நான் இல்லங்கிறேனே. ஏன் கண்ணு ஏன் பார்வை? நான் இருந்ததுங்கிறேனே. இல்ல சார், இருந்ததுமா?